எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குற ஒரு ரெசிபி பிரெட் சில்லி. இந்த பிரெட் சில்லி ரெசிபி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேனில் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெயில் தான் நம்ம இன்றைக்கி இந்த பிரெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்ல பேனில் வந்து எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. பிரெட் சில்லி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 6 பிரெட் எடுத்திருக்கேன். இந்த 6 பிரெட்டையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி நல்லா மொறுமொறுன்னு வர மாதிரி, அதாவது கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி, அப்புறம் நல்லா ப்ரௌனிஷாக நல்லா இருக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண பிரெட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பிரெட்டை நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ இந்த ஃப்ரை பண்ண பிரெட்டை அப்படியே அரிசனலாகவும் வெட்டிக்கலாம், சின்ன சின்ன பீஸெலாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நைஃபை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கட் பண்ணும்போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் உடைய தான் செய்யும், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சி கட் பண்ணிங்கனாக்கா அந்த ஷேப் எதுவுமே உடையாமல் உங்களுக்கு இதாக நல்லா சின்ன சின்ன பீஸாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க அந்த பிரெட்டை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பிரெட் சில்லுக்கு மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த இஞ்சி அப்புறம் அந்த பூண்டு இந்த ரெண்டையும் இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வர மாதிரி நீங்கள் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பூண்டு இஞ்சியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இப்போ நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அதை ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி கிளறி கிளறி விட்டுட்டே இருந்தாலே அது நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்போ நம்மளுக்கு இந்த வெங்காயம் பொன்னிறமாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த ஒரு கப் தக்காளியை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப இதை நல்லா நீங்கள் கிளறி விடுங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வேகணும். வேகிற அளவுக்கு நீங்கள் இதை கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட நீங்கள் வெட்டி வச்சுருக்க அந்த ஒரு கொடை மிளகாவை இது கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொடை மிளகா ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டா நல்லா மனமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த கொடை மிளகா நல்லா வேகணும். இது வெந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொடை மிளகாயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். நான் இப்போ காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனு. அப்புறம் டொமேட்டோ சாஸு 1 டீஸ்பூனு. அப்புறம் சோயா சாஸு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்பவுமே நீங்கள் ஃபீல் பண்ணலாம், இப்போ ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஸ்மெல் எல்லாமே சோயா சாஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் வரும். இப்போ உங்களுக்கு மசாலா ப்ரிப்பேர் ஆகிருச்சு. இப்போ இதோட நீங்கள் வெட்டி வச்சுருக்க அந்த பிரெட் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ அந்த மசாலா எல்லாமே இந்த பிரெட்டில் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா பிரெட் மேலே அப்ளை ஆயிடுச்சு. இப்போ இதோட கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் நீங்கள் வீட்டிலேருந்தே ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.